வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்கள் ஸ்ரீமாங்கல்யா கிச்சன். நம்ம கிச்சனில் இன்றைக்கி பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு கிரேவி. அதுக்கு தேவையான பொருட்கள் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இது 5-6 பேருக்கு உண்டான சைட் டிஷ். இது இதே அளவில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுங்க. முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் சூடானதும் மசாலா ஐட்டங்களான பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு, சீரகம் எல்லாத்தையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துப்போம். அதோட இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய் இதை சேர்த்துட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிங்க. வதக்கினதுக்கப்புறம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்துப்போம். வெங்காயம் வேகிறதுக்காக சிறிதளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா டீப்பாக ஃப்ரை பண்ணிங்க. நல்லா வெங்காயம் வதங்கினோடனே தக்காளி ஆட் பண்ணிப்போம். தக்காளி லைட்டாக ஒன்று சேர்ந்தால் போதும். சிறிதளவு மஞ்சள் தூள், காரத்திற்கு ஏற்றாற்போல் வரமிளகாய் தூள். நீங்கள் எவ்வளோ காரம் சேர்த்து போயிலோ அதுக்கு தகுந்தாப்பில் பார்த்து சேர்த்துங்க. மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலரிப்போம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரணும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிப்போம். நான் சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்து வச்சுட்டுருக்கேன். இதே சைஸில் எப்பயுமே நறுக்கிங்க, அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். நல்லா கால்வாசி குக்கார் அளவுக்கு பரட்டிங்கோ. பரட்டி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துப்போம். அதே மாதிரி தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிப்போம். கிரேவி திக்காக வேணும்னா ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டா போதும். எனக்கு கொஞ்சம் டைலூட்டடாக இருந்தால் பிடிக்கும், அதனால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலரி விடுங்க. கலரி விட்டதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துக்கலாம். கொஞ்சமாக உப்பு தேவைப்படுறது ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடி 2 விசில் விடுங்க. இப்போ ஸ்டீம் போயெடுத்து திறந்து பார்ப்போம். நல்லா உருளைக்கிழங்கு வெந்திருக்கு. திருப்பியும் அடுப்பு ஆன் பண்ணி கரம் மசாலா சேர்த்துங்கோ. சேர்த்து நல்லா கலரி விடுங்கோ. உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் சைடுலேயே அப்படியே லைட்டாக நசுக்கிங்கோ. அப்போ தான் கொஞ்சம் சேர்ந்த மாதிரி தெரியும். எனக்கு தண்ணி கொஞ்சம் கூட இருக்கிறதுனால கடலை மாவு சேர்த்துக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான். நீங்கள் கரெக்டாக தண்ணி ஊற்றி கெட்டியாக இருந்ததுன்னா இது தேவையில்லை. மாவை கரைச்சி ஊற்றின்ட்டு நல்லா கலரி விடுங்க. நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக வெல்லம் டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணிக்கிறேன். சிறிது சிறிதாக நறுக்கின கொத்தமல்லி இலைகளை சேர்த்துண்டா அவ்வளவு தான் உருளைக்கிழங்கு கிரேவி தயார். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, ஒயிட் ரைஸ் இதுக்கெல்லாமே நல்ல காம்பினேஷன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எனக்கு ஃபீட்பேக் அப்டேட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்திங்க. மீண்டும் வேறொரு ரெசிபியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.